சூளுர் அருகே தொழிற்சாலை கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிப்பு. பச்சை நிறமாக மாறிய நிலத்தடி நீரை பயன்படுத்த இயலாத அவல நிலை. சூளுர் அடுத்த கனியூர் கிராமத்தில் நிலத்தடி நீர் பச்சை நிறமாக மாறியுள்ளதால் அதனை பயன்படுத்த இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். கோவை மாவட்டம் கனியூர் ஊராட்சியில் சுமார் 20,000-க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தொழிற்சாலைகள் அதிகமுள்ள இப்பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில விவசாய நிலங்களும் இருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கனியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள விவசாய கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீரின் நிறம் பச்சை நிறமாக மாறி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் இருப்பதாகவும், விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சினால் பயிர்கள் கருகி விடுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அருகிலுள்ள LMW என்ற தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் இரசாயன கழிவுகள் ஆழ்துளை கிணறுகள் மூலம் நேரடியாக பூமிக்கு அடியில் செலுத்தப்படுவதால் நிலத்தடி நீர் பச்சை நிறமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள், நிலத்தடி நீரை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் பல்வேறு இரசாயன வேதிப்பொருட்களின் தன்மை இருப்பதும் பயன்படுத்த உகந்தது அல்ல என்பதும் தெரிய வந்ததாக கூறுகின்றனர். இது குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கு புகார் அளித்துள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கனியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நீரின் தன்மை மாறியுள்ளதாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து கிராம ஊராட்சிக்கு சொந்தமான ஆழ்துளை கிணறுகளில் நீர் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும், ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ஊராட்சி மன்ற தலைவர் வேலுச்சாமி தெரிவித்திருக்கிறார். மணி கனியூருங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, பக்கத்தில் இருக்க கம்பெனியில் வந்து ஏசிட்டு வந்து குட்டையில் விட்டுட்டாங்க. குட்டையில் விடும்பொழுது நாங்களே எதிர்ப்பு தெரிவித்து குட்டையிலேருந்து எடுத்துட்டாங்க. மறுபடியும் இப்போ என்னவங்க சஸ்பென்ஸாக அவங்க போர் ஒன்று உருவாக்கி போருக்குள்ளே விட்டு நம்ம நிலத்தடி நீர் கூட பாதிச்சிடுது. பண்டம்பாடியில் வளர்த்த முடியாது எங்களால். ஏன்னா அங்கே ஊர் டோல் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதுங்களா பச்சை பசையல்னு இருக்குது. மருந்து அடிக்க வேண்டிய இது இல்லை. இந்த தண்ணி விட்டாலே களைக்கொல்லிய மாதிரி பூரா கறிக்கு போய் பயிர் எங்களுக்கு வாழ்வாதாரம் பூரா பாதிச்சு போச்சு. என்ன வளர்ந்து மாடுகள்லாம் விதப்பட்டு ஊர் டோல் இல்லாமல் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இதுக்கு ஒரு தீர்வு காணுறதுக்கு வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி பஞ்சாயத்து சொல்லியிருக்கிறேன். பஞ்சாயத்தில் பரிசீலனை பண்ணி சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. அதை பார்த்து சிலிட்டு பார்த்து மறுபடியும் அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணலாம். ஆய்வுக்குட்படுத்தினா ஆய்வுக்குட்படுத்தினா அங்கே ரிசல்ட் வந்து மோசம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்குமே எதுக்குமே பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்துங்க, உங்களுக்கு பின்னாடி உபாதை உடல் உபாதைகளாக ஏற்படு. அதனால் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆய்வறிக்கையில். அதான் வேறு ஒன்றும் இல்லை. நெல் எது எந்த விழா வேணாலும் வருங்க. பயிர்கா தக்காளி இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் விவசாயத்தை நம்பித்தான் இருந்தால் வேறு தொழில் எதுவுமே கிடையாதுங்க. அப்போ வந்து போகிறதுக்கு போக போகாம செஞ்சுட்டே தான் இருந்தோம். அப்புறம் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாலேயே தண்ணி கட்டு விவசாயம் எதுவுமே வர்றதில்லை. அப்படி பயிருக்கு விட்டு நாம் தண்ணி விட்டோம்னா பயிர் அப்படியே கருகி போகுது. அப்புறம் மாட்டுக்கு போன தீவன புல் மட்டும் வந்துட்டுருந்தது. இந்த தீவன புல் வந்து இந்த 2 வருஷமாகவே வந்து தீவன புல் நட்டு தண்ணி விட்டோம்னா காஞ்சி நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த புல் எப்படி இருக்குன்னு காஞ்சி சரிக்காக போகுது. அதனால் மாடு வந்து என்ற அறிவுதுரியாப்பில் தொட்டு, அதாவது நான் குழந்தையாக இருக்கிறது தொட்டு மாடு வந்து எப்பவுமே விடாமல் 2 மாடு 3 மாடு வளர்த்திட்டு இருந்தோம். போன வருஷத்துலேருந்து அந்த புல்லும் வராதனால மாட்டை விற்று வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் வந்து தண்ணி கீழே இறக்குறான்னு சொல்கிறாங்க. அது எப்படி இல்லாமல், அதாவது எங்கள் பகுதியிலையும் மட்டும் கிழக்கு பகுதியிலையும் மட்டும் பூரா தண்ணி பச்சை. நீங்கள் பாட்டில் எடுத்து வச்சு பார்த்தா தெரியும். மேற்கு பக்கத்தில் வந்து தண்ணி நல்லாயிருக்கு. அது என்ன காரணம்னா அந்த கம்பெனி எங்கள் காரணம்னு எங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து தண்ணிக்கு மாடு வளர்த்துறக்கு இதுக்கு ஏதாவது ஒரு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கணும். என் பேர் ராமசாமிங்க. நான் கனியூர் இதே ஊரை சேர்ந்தவன். எங்கள் பகுதியில் எனக்கு தெரியும், எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. 35 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சித்தப்பா எங்கள் அப்பாரு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் விவசாயமெல்லாம் நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 4-5 வருஷமாக விவசாயம் சரியாக வராமையே இருந்தது. கொஞ்சம் முதல்ல இந்த LMW பக்கத்தில் இருக்கிற கிணறு பச்சை கலரில் வந்தது. அதனால் நாங்கள்லாம் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தோம். இப்போ நாளடைவில் எங்கள் கிணறும் பச்சை கலராக மாறிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து
பில்லுக்கோ ஏதோ பயிருக்கோ பாய்ச்சினா களைக்கொல்லி எப்படி அடித்தா கருகுதோ அதே போல் கருகி போகுது. அதனால் இந்த தண்ணி வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியல. நாங்களும் இந்த கம்பெனியில் ஒரு மேனேஜரை தொடர்பு கொண்டு கேட்டேங்க. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் இறக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தார், அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஏசிட்டு கெமிக்கலு இந்த மாதிரி கீழே தண்ணியில் கலந்துருக்குது, இதை வந்து தண்ணி எதுக்குமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒன்று வேறு வழியே தெரியல, பஞ்சாயத்துலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன், அவங்களும் ஆய்வு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி பூரா பச்சையாக வருது, அதனால் எங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுது. இப்போ நாங்கள் தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றிட்டுருக்குறோம், மாடு மித்த கால்நடைகளுக்கெல்லாம் எதுக்குமே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு சிலர் அதே தண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. உனி இந்த பாலை குடித்தாலும் குழந்தைகளுக்கெல்லாம் வியாதி உண்டாகிற சூழ்நிலை உண்டாயிட்டுருக்குது. இதனால் இது சீக்கிரமாக ஒரு தீர்வு காணணுங்க. என்னோடய பேர் வேலுசாமி, கனியூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊருக்குள்ள இருக்கிறேன். எங்கள் ஊராட்சியில் சில விவசாயிகளுக்கு சொந்தமான சில ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீரோட நிறம் மாறி இருக்கிறதா கூறினாங்க. அதை தொடர்ந்து ஊராட்சிக்கு சொந்தமான அந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சிக்கு சொந்தமான சில ஆழ்துளை கிணறுகளையும் தண்ணீர் எடுத்து மாதிரிக்கு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரியோட முடிவுகள் வர்றதை பொறுத்து அடுத்து. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.